உங்க பழைய வீட்டை மாடர்ன் வீடா மாற்றலாம் வாங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டிஸ் தொடர்புக்கு 7667008999. தமிழ்நாட்டில் சாதி வெறியை, மதவெறியை, வன்முறையை தூண்டிவிடும் சீமானை கண்டித்து இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து அந்த ஓம் தமிழர் கட்சியை கண்டித்து அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களில் ஒருவர் அண்ணன் மல்லை சத்யா அவர்களே, தமிழர் விடுதலை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் இளமாறன் அவர்களே, எனக்கு பின்னால் பேசவிருக்கின்ற மரியாதைக்குரிய தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம் சமரசமற்ற போராளி மரியாதைக்குரிய தோழர் புலிலன் அவர்களே, பேராசிரியர் ஜெயராமன் அவர்களே, தோழர் குடந்தை அரசன் அவர்களே, இந்த நிகழ்விலே பங்கெடுத்து தனது கண்டனத்தை பதிவு செய்ய வந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் மரியாதைக்குரிய தோழர் சாமுவேல்ராஜ் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்விலே வந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை நிலைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, மாவட்ட செயலாளர் இரா செல்வம் அவர்களே, மரியாதைக்குரிய தோழர் குமரப்பா அவர்களே, இந்த போராட்டக் களத்திலே வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் சுபவீரமாண்டியன் அவர்களே, தோழர் பொன்னிவளவன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகளே, இந்த போராட்டக் களத்திலே ஓம் தமிழர் கட்சியை கண்டிக்கும் வகையிலும் ஒரு எதிரான குரல் எழுப்பும் வகையிலும் ஜனநாயக வழியில் திரண்டிருக்கின்ற தமிழ் புலிகள் கட்சியைச் சேர்ந்த தொண்டர்களே, தோழர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைக்கு அந்த அலுவலக முற்றுகை போராட்டம், அந்த முற்றுகை போராட்டத்தில் தோழர் ஜக்கையன் தலைமையில் தோழர்கள் அங்கே போயிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அந்த தோழர்களை, தோழர் ஜக்கேன் உள்ளிட்ட தோழர்களை மண்டபத்தில் நேற்றைக்கு நான் அவரை சந்தித்து என்ன நடந்தது என்று கேள்விப்பட்டேன். ஒரு ஜனநாயக பூர்வமாக முற்றுகை போராட்டம் என்பது ஒரு அடையாளமான போராட்டம்தான். ஆனால் அந்த போராட்டத்தில் ஊடுருவி அந்த ஓம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து நம்முடைய தோழர்களை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதுவும் சாதி பேரை சொல்லி மிக மோசமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் எப்படி அந்த கட்சியை எப்படி வளர்க்கிறார்கள்? முழுக்க முழுக்க சாதி வெறியை ஊட்டுகின்ற வகையிலே அந்த கட்சியை வளர்த்தெடுக்கிறார் என்பது புரிகின்றது. மிக மோசமாக சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்று தோழர் ஜக்கையன் அவர்கள் வேதனைப்பட்டார்கள். இந்த போராட்டம் நடக்கிறது என்பதையும் அங்கே சொல்லிவிட்டு தான் நாளை நீங்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கிறீர்கள், நாளை நடக்கின்ற அந்த போராட்டத்தில் மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு செய்கின்ற வகையிலே நம்முடைய தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் இளைஞர்களை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார் என்பதை பதிவு செய்திருந்தேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவு மட்டுமல்ல, இந்திய அளவிலே பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங்பரிவார அமைப்புகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் வன்முறையை தூண்டுகின்ற புதிய கூலிப்படையை உருவாக்குவார்கள். வட மாநிலங்களில் அப்படித்தான், புதிய புதிய கூலிப்படைகள், அதற்கு வேறு வேறு பேர். இங்கே எப்படி அர்ஜுன் சம்பத் தலைமையில் வந்து இந்து முன்னணி என்று வைத்துக் கொள்கிறார்களோ, அனுமன் சேனை என்று வைத்துக் கொள்கிறார்களோ, ஏதோதோ பேர் அந்த மாதிரி வைத்துக் கொள்வதைப் போல வட மாநிலங்களில் அப்படி வந்து ஆர்எஸ்எஸ் சங்பரிவார அமைப்புகளுக்கு துணையாக இணையாக ஒரு கூலிப்படை இருக்கும், அவர்கள் வன்முறையை தூண்டுவார்கள். ஆனால் நேரடியாக ஆர்எஸ்எஸ் சங்பரிவார அமைப்புகளுக்கு பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஆனால் செய்வதெல்லாம் பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங்பரிவார அமைப்புகளுக்கு ஒத்து குதிரது போல அவர்களுக்கு இணக்கமான
செயல்பாட்டை அவர்கள் செய்வார்கள். இஸ்லாமிய வெறுப்பை கக்கி இஸ்லாமிய வெறுப்பின் மூலமாக அங்கே இந்துக்களை அணிதிரட்டுகின்ற மிக மோசமான ஒரு பணியை வட இந்தியாவில் செய்தார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டில் அதை பாரதிய ஜனதா அதை செய்து வருவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி இஸ்லாமிய வெறுப்பை கட்டமைப்பதன் மூலமாக இஸ்லாமிய அல்லாதவர்கள் ஒருங்கிணைய முடியும். இஸ்லாமிய அல்லாதவர்கள் ஒருங்கிணைவதன் மூலமாக நமக்கு வாக்களிப்பதற்கு ஒரு கும்பலை நாம் உருவாக்க முடியும். அப்படி வெறுப்பரசியலை கட்டமைப்பதற்காக RSS சங் பரிவார் அமைப்புகள் அப்படியான ஒரு கூலிப்படையை வட மாநிலங்களில் உருவாக்கினார்கள். தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்கின்ற பெயரிலே அதையும் போலி தமிழ் தேசியவாதிகள் அவர்களை உருவாக்கி அது வெளிப்படையாக குருமூர்த்தி போன்றவர்கள் இந்த ஓம் தமிழர் கட்சியை எப்படி கொடுத்தார்கள் என்று வெளிப்படையாக சொல்கிறார்கள். அப்படி RSS சங் பரிவார கும்பலினுடைய கூலிப்படையாக இந்த ஓம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிலே செயல்படுகிறது என்று 2013 நான் தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தி வருகிறேன். இது வந்து இன்னைக்கு வந்து ஹேஷ்டேக்கில் வந்து அட்டக்கத்தி சீமான் போடுறாங்க. நான் 2013 வந்து அட்டக்கத்தி சீமான் சொல்லி எழுதினவன். இன்னைக்கும் அந்த கட்டை வந்து கீற்றில் இருக்கு. அன்றைக்கே என்ன பலர் கேட்டாங்க, என்ன திடீர்னு வந்து சீமானை தாக்குறீங்கன்னு. அவர் எழுதின அந்த அவங்க நூலில் என்ன ஓம் தமிழர் ஆவணம்ங்கிற ஒரு நூல், அந்த நூலில் வந்து நம்ம இளமாரனுக்கு தெரியும். அவரெல்லாம் அங்கேருந்து தப்பிச்சு பிடிச்சி இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே இருக்கிற தோழர்கள் முக்கியமானவர், குண்டர தடுப்பு சட்டத்தில் சிறையில் இருந்தவர். ஆக அந்த நூலில் மிக முக்கியமானது முழுக்க முழுக்க RSS-ஐ பாதுகாப்பது, RSS-னுடைய உத்தியை எப்படி செயல்படுத்துவது என்கின்ற அடிப்படையிலே அந்த நூல் வடிவமைக்கப்பட்டது. அப்போதே எழுதியிருந்தோம். அண்ணன் சுபவி போன்றவர்கள் அவருக்கு தெரியும் சீமான் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்கிறார் என்று முன்பே தெரிந்துவிட்டு தான் அந்த அரசியலிருந்து அவர் வந்து விலகி நிற்கிறார். இவர் மோசமான ஒரு நபர் அப்படிங்கிறத விலகி நிற்கிறார். அப்படி தமிழ்நாட்டில் எப்படி வந்து அருண் சம்பத் எப்படி பாஜகவினுடைய தொங்கு சதையோ கூலிப்படையோ, அதை போல தமிழ்நாட்டில் ஓம் தமிழர் கட்சி RSS-னுடைய ஒரு கூலிப்படையாக செயல்பட்டுகிறது. அதற்கு போலி தமிழ் தேசியம் அவருக்கு உற்ற உறுதுணையாக இருக்கின்றது. இதுதான் நம்ம வந்து மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது. ராமனை வைத்து அவர்கள் அரசியல் செய்வார்கள். யாரு? பாஜக RSS கும்பல். இவர் முருகனை வச்சு அரசியல் பண்ணுவார். ரெண்டு ஒன்றா இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து தமிழர் திருநாளான அந்த நாளில் வந்து வடக்க வந்து நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் எல்லாருக்குமே வந்து வங்கி தேர்வை வந்து உருவாக்கி தேர்வு எழுதணும்னு சொன்னாங்க. அப்போ அவர் அமைதியாக இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எங்களுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்களும் அந்த SBI வங்கியிலே முற்றுகையிட்டு தமிழர் திருநாளாக தமிழ்நாட்டில் அந்த நாளில் நீங்கள் வந்து வங்கி தேர்வு நடத்தக்கூடாது என்று முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய போது இவர் அமைதியாக இருந்துவிட்டு தைப்பூசம் அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆதாரம் என்ன இணைக்கிறாங்க அதை நடத்தக்கூடாதுன்னு அவர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு. நீங்கள் அதாவது அவருடைய அரசியலை பார்க்கணும். சூழலியல் அரசியல் தொடர்பாக பேசுகிறாரு. இங்கே வந்து மெரினா பீச்சில் வந்து கலைஞருடைய பேனா சிலையாக வச்சிங்கன்னா நான் உடப்பேன்றாரு. யாரு? சீமான். ஆனால் சூழலியல் தொடர்பாக அவர் அந்த அரசியலை முன்வைப்புக்கு வைக்கக்கூடியவர். சேது சமுத்திர திட்ட கால்வாய் போகுது, அதை பற்றி அந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை நான் உடைக்க மாட்டேன் உடைப்பேன்னு சொல்லலை. அது ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொங்கு சதையாக அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் திட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தக்கூடிய கழகங்கள் அல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று அண்ணாமலை போன்றவர்கள் அல்லது பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக பேசி வருவதை நாம் பார்க்கின்றோம். அந்த அரசியலை செயல் உத்தியாக வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறார். அங்கே முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பை முன்வைக்கிறார்கள். இங்கே இவர் அருந்ததியர் வெறுப்பை முன்வைக்கிறார். நம்ம தமிழ் தேசியம்னா எல்லாத்தையும் இணைக்கணும், எல்லோரையும் ஒருங்கிணைக்கணும். ஆனால் இவர் வந்து தமிழ் தேசியங்கிற பேரில் வெறுப்பு அரசியலை முன்வைக்கிறார். தமிழ் தேசியம் என்பது வெறுப்பு அரசியலை முன்வைக்காதது, எல்லோரும் இணைப்பது தான், அரவணைப்பது தான், இதுதான் தமிழ் தேசியம். நீங்கள் வந்து என்னென்ன வேணாலும் நீங்கள் பேசலாம், ஆனால் ஒரு இனத்தின் மீது மொழியின் மீது வெறுப்பரசியலை நீங்கள் கட்டமைப்பது என்பது அதுதான் போலி தமிழ் தேசியம். மேலகு பிரபாகரன் அவருடைய பெயரிலே நீ பெயரை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த நபர், மேலகு பிரபாகரன் அவர்கள் யுத்தக்களத்திலே ஆயுதமேந்தி போராடிய போதும் அப்பாவி சிங்கள மக்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், எங்களுக்கு இலக்கு என்பது சிங்கள பௌத்த பேரினவாதம் என்பதை வெளிப்படையாக அறிவித்துவிட்டு சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் மீது அவர் வந்து தாக்குதல் நடத்தினார்கள். அப்பாவி சிங்கள மக்கள் மீது நடத்தவில்லை. அதான் அவருடைய இலக்கு, அதுதான் அவருடைய கொள்கை, அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய அடையாளம்.
ஆனால் தமிழ்நாட்டிலே தமிழ் தேசியம் என்கின்ற பெயரில் இயங்கிக் கொண்டு கூலி வாங்கிக் கொண்டு ஆர்எஸ்எஸ் கும்பலிடம் கூலி வாங்கிக் கொண்டு இன்றைக்கு கேவலமான வேலைகளை செய்து வருவதை நாம் பார்க்கின்றோம். தோழர்களே, இது ஒரு தொடக்கம். இன்றைக்கு அருந்திய மக்களை சொல்கிறார்கள் என்பதற்காக நாம் அமைதியாக இருந்துவிட்டால் நாளைக்கு யார் வேணுமானால் பேசுவான் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம், இந்த போராட்டம். இந்த போராட்டம் என்பது ஒரு அடையாள போராட்டம் தான். சீமான் மன்னிப்பு கேட்காவிட்டால் இந்த போராட்டம் தொடரும். நீ எங்கேயும் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் மேடை போட்டு பேச முடியாது. எல்லா இடங்களையும் எதிர்த்து கலகம் செய்கின்ற வேலைகளை செய்வார்கள். இது வந்து சும்மா பேருக்கு எச்சரிக்கை இல்லை. நீ வந்து பேனாவை உடப்பேன்னு சொல்கிற பத்தியா, அந்த மாதிரி வாய்ச்சவடால் அல்ல, வாயை உடைக்கிற கூட்டம் இது. சும்மா வெறுமனே பேசுகிற கூட்டம் இல்லை இது. ஏனென்றால் நீ கூலிக்கு பேசுகிற கூட்டம், கூலிக்கு பேசுகிற ஆள். நாங்கள் கொள்கைக்காக பேசுகிறவர்கள். சனாதனத்தை எதிர்த்து பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகளுடைய சனாதனத்துக்கு எதிராக சமரசமின்றி புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மார்க்ஸ் அவருடைய வழியில் தொடர்ச்சியாக நாங்கள் பேசுகிறோம். அம்பேத்கர் இவருக்கு தலைவர் இல்லையா, பெரியார் இவருக்கு தலைவர் இல்லையா? இங்கே இருக்கிறார் ஒரு நம்முடைய ஆர் என் ரவி, 420 ஆர் என் ரவி. அந்த ஆர் என் ரவி அவர் சொல்கிறார், மார்க்ஸு, ஆபிரகாம் லிங்கன் இவங்கள்லாம் வந்து அவர்களால் தான் வந்து நம்முடைய கலாச்சாரமே சீர்கெடுக்குது. அதே பாணியில் தான் இவர் பேசுகிறார். அம்பேத்கர் வந்து தமிழர் இல்லை, பெரியார் தமிழர் இல்லை, இவங்க நீங்கள்லாம் வந்தேரிகள், தெலுங்கு பேசு, இவன் யார் நம்மளை தெலுங்கு பேசுகிறான் சொல்கிறது. ஆனால் கல்யாணம் முடிச்சிருக்கிறது மட்டும் தெலுங்கு பேசுகிற ஒரு பொண்ணு வேணும். எப்படி பாருங்கள், பேசுகிறது பூரா நான் வந்து வெளியில் பேசுகிறது மட்டும் நீ வந்து வந்தேரி தெலுங்கு அப்படின்னு பேசுகிற, ஆனால் உனக்கு பொண்டாட்டி மட்டும் உனக்கு வந்து தெலுங்கு வேணும். இது இதெல்லாம் நம்ம வந்து களத்தில் நம்ம வந்து தோழர்கிட்ட பேச வேண்டிய தேவை இருக்குது. நம்ம அறிந்து அறியாமலோ சில தோழர்கள் அங்கே இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம பேச வேண்டியது இருக்குது. கூட்டம் வரோம், அவங்க கூட பின் கூட்டம் வருது அப்படின்றாங்க, டாஸ்மாக்லேருந்து கூட்டம் வருது. அந்த மாதிரியான ஒரு கும்பல் மனநிலையை உருவாக்குகின்ற ஒரு சனாதனத்தை தமிழ்நாட்டில் வேறொரு வடிவத்தில் நிலைநிறுத்தக்கூடிய, பரப்புரை செய்யக்கூடிய ஒரு மிக மோசமான தீய சக்தியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த போராட்டம் என்பது ஒரு அடையாள போராட்டம் தான். இந்த போராட்டத்தின் மூலமாக நாம் தொடர்ந்து எச்சரிக்கை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அங்கே அருந்ததி என்று சொல்லிவிட்டு தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நேற்றைக்கு நடந்த அந்த சம்பவத்தின் போது கூட வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்களிலும் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் தமிழ்நாடு காவல்துறை ஏன் கைது செய்யவில்லை என்கின்ற கேள்வியும் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தால் 24 மணி நேரத்தில் அந்த நபர் மீது கைது செய்ய வேண்டும். அப்படித்தானங்கய்யா, அது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தினுடைய அது சட்டப்படி உரிமை அது. ஆனால் காவல்துறை ஏன் அமைதியாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆர்எஸ்எஸ், சங் பரிவார அமைப்புகள் இன்றைக்கு வன்முறை பரப்புரைகளை, வன்முறை பேச்சுகளை பேசி வருகிறார்கள். ஆனால் காவல்துறை அமைதியாக இருக்கின்றது. காவல்துறை உண்மையாகவே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதா அல்லது சங் பரிவார அமைப்புடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்கின்ற கேள்வியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா நேரம் கைது செய்திருக்க வேண்டும். கைது செய்து எஸ்சிஎஸ்டி ஆக்டில் கைது செய்து நீ சிறைப்படுத்தியிருக்க வேண்டும். அண்ணாமலை போன்றவர்கள் இன்றைக்கு மிக மோசமாக பேசுகிறார்கள், அவரை கைது செய்திருக்க வேண்டும். ஏன்னா 24 மணி நேரத்தில் நீ கைது செய்ய முடியுமா என்று கேட்கிறார்கள். 24 மணி நேரத்தில் அவர் அந்த காவல்துறையினுடைய அந்த கட்டமைப்பையே சீர்குலைக்கின்ற வேலையில் செய்கிறார்கள் என்பது ஒரு உத்தி. நீ காவல்துறையை வந்து நாங்கள் வந்து என்னவா செய்கிறோம் அப்படிங்கிறது ஒரு உத்தி. நீதிமன்றத்தை கேள்வி எழுப்பதன் மூலம் மீ நீதிமன்றத்தை வந்து நிலைகுலைய வைப்பது என்பது ஒரு உத்தி. ஆனால் அதையெல்லாம் மீறி அவர்களை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. ராஜா அன்னைக்கு நேற்று ஹச்ராஜா சொல்கிறான் எங்கள் சிதம்பரத்தில், திருமாவளவனை ஓட ஓட விரட்டுவோம் என்று. யாருடைய மண், யாருடைய அங்கே எங்கே வந்து எங்கே மன்றா இது? கைபர் போலன் கணவாய் வந்த கணவாய் வழியை வந்தவன் இன்னைக்கு எங்களை விரட்டுவோம் சொல்கிறான். இதுதான் இந்த சமூகத்தினுடைய கேடாக இருக்கின்றது. நாம் சொல்லுகின்றோம் இது எங்களுடைய மண். பார்ப்பு கைபர் போலன் கணவாய் வழியை வந்த ஆரிய கூட்டத்தை, பார்ப்பன கூட்டத்தை விரட்டி அடிக்கின்ற காலம் வந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு தயாராக இருக்கின்றோம். எதுக்கும் நாங்கள் எந்த இதுக்கும் சமரசம் ஆக மாட்டோம். சமரசமாகி நாங்கள் அடிவணிந்து போகக்கூடியவர்கள் அல்ல.
இந்த சூழலில் தான் இந்த களத்திலே தொடர்ந்து நாம் நிற்கின்றோம். அமைதியாருங்க. இந்த மாதிரி இந்த சில்லறைகள் நம்ம ஓம் தமிழர் சில்லறைகள் வந்து அங்கங்க நின்றுட்டு இந்த மாதிரி ஏதாவது கூச்சல் போடுவார்கள். நம்ம கூட்டத்தை நம்முடைய போராட்டத்தை திசை திருப்புகின்ற வேலையை அவர் தொடர்ச்சியாக செய்வார்கள். இது ஆர்எஸ்எஸ் உடைய உத்தி. எவனாவது ஒருத்தர் நின்றுட்டு வந்து அதை பண்ணுவான். நாம் சமரசம் இல்லாமல் கட்டுக்கோப்போடு நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எங்கேயும் சிந்தாமல் சிதறாமல் சாலைகளில் செல்லாமல் நாம் இந்த களத்திலே நின்று போராட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது எஸ்சிஎஸ்டி ஆக்ட்படி அவன் மீது வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்த வேண்டும். இந்த மாதிரியான வெறுப்பு பேச்சுகளுக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.